உட்கார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஒரு அதி அற்புதமான மாதம், மகிழ்ச்சியான மாதம், முன்னேற்றத்திற்கான மாதம். அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எதுவானாலும் சரிதான், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய மன குழப்பங்கள் எதுவானாலும் சரிதான், உங்கள் குழப்பங்கள் தீர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அதி அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. ஏன் அப்படி சொல்கிறோம், அது எதனால் தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும், ஜெயிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்று சொன்னால், ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான், அதே சமயத்தில் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான், இந்த இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை பெறுகின்றன. அதே போல ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகிறார். அந்த ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்று சேர்கிறார்கள். உச்ச வீட்டில் ரெண்டு பேரும் உச்சம் பெறுகிறார்கள். இது ஒரு தனி சிறப்பு. வீடு கொடுத்த செவ்வாய் பரிவர்த்தனை யோகம். இங்கே குருவோடும் அந்த சூரியன் இணைகிறார். இப்படி பல வகையிலும் கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசிக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரையில் இப்போதான் சமீப காலங்களில் தான் வேலை போயிருக்கும். நான் தனுசு ராசி, நான் தனுசு லக்னம் சாமி, எனக்கு வந்து ஜாப் போயிடுத்து, வேலை போயிடுத்துங்க சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களே, புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய ரேங்க், உங்களுடைய பொசிஷன், அந்த ரேங்கே திரும்பவும் அதே லெவலுக்கு, அதே ஸ்கேலில், அதே சேலரியில் திரும்பவும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதே போல் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஒரு ஒரு பண தேவைகள் இருக்கும், ஒரு ஃபண்டு டிமாண்டு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணலாம், இல்லை ஒருத்தர்கிட்ட பணங்காசு உதவிக்கு கேட்டிருக்கலாம், கேட்ட இடத்துல பணங்காசுகள் கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம வேலை கிடைக்கும்னு சொல்லணுமோ அதே போல் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகளும் தீரும் தனுசு ராசி என்பவர்கள். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய புதிய உறவு முறைகள், நண்பர்களாக வரலாம், ஒரு லேடிஸோ ஒரு ஜென்ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக அறிமுகமாகலாம். புதிய நபர்கள், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், புதிய வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அதே போல் கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஏற்கனவே அவங்கள்ட்ட ஏதேனும் ஒரு வம்பு வழக்கோ, ஒரு அவப்பெயரோ, அல்லது ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாம் விலகும். அதே போல் என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறார் சாமி, என் பாஸ் என்ன நல்லா பேசிகிட்டு இருந்தார், இப்போ பேச மாட்டேங்கிறார். என்னுடைய ப்ரமோஷன்ஸ் இது ரொம்ப முக்கியம் சாமி. எத்தனையோ அன்பர்கள், எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரிகள் நம்ம இடத்துல, அது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், எத்தனையோ நபர்கள் நம்ம இடத்துல அந்த வாராக இடத்துல வந்து பலன் பெற்றவர்கள், உலகத்தில் எங்கேயோ ஒரு முள்ள இருப்பாங்க. வாராகி வழிபாடு அந்த பூஜை செஞ்சு அவங்க அதுக்கு ப்ரமோஷன்ஸ் வாங்கினவங்க ஜெயித்தவங்க அதிகம். அப்போது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், ப்ரமோஷன்ஸ் அதிகரிக்கும், நினைச்சது நடக்கும், சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தீராத மனக்குழப்பம், எப்பயும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறது, அல்லது மனசில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாது, ஆனால் பயம் இருக்கும். அதே போல் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள், அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, டாக்டர்கிட்ட போவீங்க, செக் பண்ணுவீங்க, ரிப்போர்ட் எடுப்பீங்க, ஸ்கேன் எடுப்பீங்க, அதெல்லாம் பார்த்தா அப்புறம் டாக்டர் சொல்லுவார், எவ்ரி திங் இஸ் நார்மல், யூ டோன்ட் வரி, அப்சல்யூட்லி 100% யூ ஆர் ஓகே அப்படின்வார். அப்போ ஆனால் வீட்டுக்கு வந்தால் வலிக்கும். அப்போ இதெல்லாம் சூக்ஷமமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள் மாதிரியோ, இல்லை இதுவும் சாபங்களாக இருக்கலாம், வேற ஏதாவது கடிப்பு மற்றவங்களை செஞ்சது நீங்கள் தாண்டியிருக்கலாம், மிதிச்சிருக்கலாம், அது மூலமாக ஏதாவது ஒரு அட்டாக் ஆகிருக்கலாம். அப்போ உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுமே ஆனால் தனுசு ராசி அன்பர்களே, அதெல்லாம் கவலை வேண்டாம். அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல தான் செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், தோஷங்கள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்போ அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
வியாபாரத்துக்கு கட்டுப்பட்டுருக்காங்க, வீட்டுக்கு கட்டுப்பட்டுருக்காங்க, குலதெய்வ கட்டுப்பட்டுருக்காங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாகும். அதே போல் குடும்பம் முன்னுக்கே வரமாட்டேங்குது சாமி, அது என்னன்னே தெரியல. அடுத்து 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 குடும்பம் அப்படியே அமைகிட்டே போகுது. பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கல, குழந்தை பிறந்தால் வேலைக்கு போக மாட்டான். அப்போ அந்த குடும்பம் வந்து வளர்ச்சியே அடையலைங்க சாமி. அந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட இந்த மாதம் சரியாகக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல் வீட்டில் பசங்க சொல்ற பேச்சு கேட்காமல் இருக்கிறது, மதிக்காமல் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, அது ஆணோ பெண்ணோ வீட்டுக்கு அடங்காமல் வீட்டுக்கு ஒரு அவப்பெயரை, குடும்பத்துக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துது. இல்லை சாமி, என் குடும்பம் ரொம்ப முக்கியமான கௌரவமான குடும்பம், என்னால் ஒத்துக்கவே முடியாது, வீட்டில் தலையிலே தலை காட்ட முடியாது, எங்கள் சொந்தத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் வாராகி வழிபாடு சிறப்பு. பொதுவாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, ஜோதிடம் டிவி அன்பு பக்தர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு மிகப்பெரிய அளவில் வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்காக உலகம் முழுவதும் இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாம் தேடக்கூடிய இடம், கொடுக்கக்கூடிய தகுதி உங்களிடம் இருக்குமே ஆனால் என் அன்பு பக்தர்களை எம்மை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களிடத்தில் வாராகி ஆலயம் அமையட்டும். சரி, வருமானம் எப்படி சாமி இருக்கும்? வருமானத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே கவலை வேண்டாம். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பெரிய பெரிய சிப்கார்ட் நிறுவனங்களாக இருக்கலாம், தொழிற்சாலைகளாக இருக்கலாம், ஹோட்டல்ஸாக இருக்கலாம், ஒரு நல்ல கிரேடில் ஒரு பெரிய ஹோட்டலாக இருக்கலாம், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம், உணவகங்களாக இருக்கலாம், டீ ஷாப்பாக இருக்கலாம், அல்லது ரெஸ்டாரண்டாக இருக்கலாம். அதே போல் கார்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட், கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நீங்கள் எந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, மீடியா தொழில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த தொழில் செய்ய கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கல் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, போர்வெல், விவசாயம், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் தோட்டங்கள் எடுத்து விவசாயம் மொத்தமாக குத்தகை எடுத்து செய்யக்கூடியவங்க, அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், மெயினாக டெக்ஸ்டைல் அந்த லைனில் இருக்கக்கூடியவங்க, மில்லு வச்சு நடத்தக்கூடியவங்க, பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையப்போகிறது. வருமானம் பிஸ்னஸை பொறுத்தவரை உங்களுக்கு குறையே சொல்ல முடியாதுங்க சாமி. நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டுங்க சாமி, ஆனால் எனக்கு வந்து வியாபாரம் குறையவே இல்லை. நான் சாமி வந்து பொய் சொல்லக்கூடாது சாமி, வியாபாரம் சிறப்பாக இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது சாமி, பட் என்னுடைய கால நேரம், நான் வாங்கி வச்ச கடன், அதுதான் என்னால் அடைக்க முடியல. பட் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் தனுசு ராசி நேயர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன், மனைவி, ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன், மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் தனுசு ராசினியர்களே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேபி சி ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், அது மூலயமா கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கலாம். ஒரு பிரிந்த உறவுகள் மீண்டும், ஒரு வசியம் சம்மந்தப்பட்டது, பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது. அப்போ பசங்க, என் பையன் அப்படி கிடையாது, என் பொண்ணு அப்படி கிடையாது சாமி, வெளியிலே போகாது, அப்போ பிளாக் மேஜிக்காக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்கள். அதே போல் தான் திருமண யோகம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், மூன்றாவது திருமணம், தள்ளி போன திருமணம், தடைப்பட்ட திருமணம், வயோதிக திருமணம், 35 வயசு, 40, 45 வயசு, எல்லா பரிகாரமும் போயிட்டேன், எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், திருமணம் நடக்கல, திருமண யோகங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியம் உருவாகும். இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரைலாம் நிறைய தனுசு ராசி என்பவர்கள் எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு கடைசிக்கிட்டு நான் வெட்ட வராங்க. நான் IVF பண்ண சாமி, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணேன், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணேன், சக்ஸஸ் ஆகலை. நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களே குழந்தை பாக்கியம் உருவாகும், அன்னை வாராகிய அருள், அம்பாளுடைய அருள் உங்களுக்கு உண்டு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லிட முடியாது. ஸோ உங்களுடைய தேவைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது, அதை கொண்டு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வரலாறு.